மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் அம்மா என்ன பண்றாங்க பாப்போமா. அம்மா நைட்டுக்கு ஒயிட் குருமா வைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சப்பாத்தி எங்களோட டின்னர். என்னென்ன காய் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு நாங்க குருமா செய்ய போறோம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறோம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். அது தகுந்த அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுற சால்ட் பார்த்திங்கன்னா ராக் சால்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் நான் அதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றணும். அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இப்பப்போ பிசைஞ்சிட்டு பார்த்துட்டு அளவு பார்த்துட்டு நான் ஆட் பண்ணிப்பேன். எப்பயுமே மாவு வந்து நல்லா வரணும்னா எண்ணெய் எவ்வளோக்கு அவ்வளோ நல்லா கொஞ்சம் ரொம்ப அதுக்குன்னு ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். பத்தாவதுக்கு கர்ட் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆனால் கர்ட் ஆட் பண்ணலை. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு முடிக்க போகிறோம். நிறைய பேர் டைட்டாக பிசைவாங்க, சில பேர் சாஃப்டாக பிசைவாங்க. எங்கள் அம்மாவுக்கு டைட்டாக பிசைஞ்சா அவ்வளோக்கா ஏன் இப்படி பிசைஞ்சிங்க, இல்லை லூஸாக பிசைஞ்சு இன்னும் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நான் இன்றைக்கி லூஸாக தான் பிசைஞ்சிருக்கேன். இது கொஞ்ச நேரம் ஒரு நேரம் ஊற வச்சிங்கன்னா, ஐ மீன் ஊற விட்டிங்கன்னா நல்லா மாவு நல்லா சாஃப்டாக விடும். அதுக்கப்புறம் சப்பாத்தி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் அடுத்தது வந்து சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு வச்சுருக்காங்க அம்மா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குருமாக்கு தேவையான காயெலாம் அரைச்சி வச்சுருக்காங்க அம்மா. கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் தக்காளி, வெங்காயம், பத்ததுக்கு பச்சை மிளகாய். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் நிறையா வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகா பொடி போட்டால் கலர் வந்து ஒயிட் கிரேவியாக நமக்கு கிடைக்காது. அதனால பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்து பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி மிளகா எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் அரைச்சி வைக்கணும். கூடவே அப்படியே பொட்டுக்கடலையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம்.
மசாலாவுக்கு வந்து இது தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் சால்ட், முன்னாடி கொஞ்சம் தான் ஆட் பண்ணாங்க அம்மா. ஸோ இப்போ நான் வந்து இந்த காலிஃப்ளவர் எல்லா காய்க்கும் சேர்த்து சால்ட் ஆட் பண்ணுறேன். காய் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்ச கலவையை இதெல்லாம் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட போகிறோம். நாங்கள் வந்து இரும்பு கல்லு தான் யூஸ் பண்ணுறோம். நான்ஸ்டிக் விட இரும்பு தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ண பாருங்கள். கல் நல்லா சூடாக இருக்குது. அதேமாதிரி நாங்கள் வந்து சப்பாத்தி வந்து மடித்து தேய்க்கிறோம். எண்ணெய் ஊற்றி மடித்து தேய்ப்போம். அதனால் வந்து இதுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. சும்மா திருப்பி போட்டால் போதும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பவுடர் மட்டும் தொட்டு போடும்போது கொஞ்சம் இதாக இருக்கமாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்து மடித்து எண்ணெய் தேய்ச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு காலையில் சாப்பிட்டாலுமே அது வந்து சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி ரெடி, வாங்க சாப்பிடலாம். வியூவர்ஸ் வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி ரெடி, ஒயிட் குருமாவும் ரெடி ஆயிட்டு. அடுத்து டொமேட்டோ ஜாம். இந்த டொமேட்டோ ஜாம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.